I think I'm losing my mind, trying to stay inside the lines. It's like you're running in place. How you keep staying the same, but baby, I guess I'm something different, and I'm okay with that. I can't fake no more smiles, that shit gon' drive me mad. I'm focused on the future, don't care about nothing else. Oh, oh, oh. I'm better by myself. I'm better by myself. I don't need no one else. I'm better by myself. காசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 84 காட் இருக்கு. அதாவது கங்கை நதி ஓரமா இருக்கிற படித்துறை தான் இவங்கெல்லாம் காட் அப்படின்னு சொல்றாங்க. 64 காட், 64 காட், ஓ 64 காட் இருக்கு இந்த கரையில. ஓகே, இந்த 84 காட் இருந்தாலுமே மொத்தம் ஒரு 3 காட் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அது என்னன்னா தசஸ்வமேத காட், அப்புறம் ஹரிச்சந்திர காட், மணிகர்ணிகா காட். இப்போ நம்ம போறது ஹரிச்சந்திர சுவாமி. हरिश्चंद्र सुरघाट अरे मैला करंट पावर है. அப்புறம் இங்க சார்ஜ் 3000 4000 இருக்கு. கீழே 20,000 50,000 இருக்கு. ஏன் அவ்வளோ சார்ஜ் ஆகுது? அப்படி நேச்சுரலா இருக்கு. கை எதி விறகு விறகு அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. இது கரண்ட் பவர் கம்மி ரீசார்ஜ். அங்க இப்போ எரியுதுல அது என்ன? இப்போ டெட் பாடி இருக்கு. ஆ டெட் பாடி. ஆ டெட் பாடி இருக்கு. அதானே நான் மணிகர்ணிகா காட். இங்க மணிகர்ணிகா சூர் காட் இருக்கு. இங்க 50 கிலோமீட்டர் பாடி இங்க வரும். 50 किलोमीटर बोटिंग के और अब हम 24 आवर्स बॉडी वन मिनट 24 आवर्स वन मिनट ऑफ वेंडा इल्ले नाइट के 11 मणि के यदि बॉडी डेड बॉडी रखे ना यदि भूपति रखे ना अब हम विश्वनाथ गोयल के लिंगम हाँ लिंगम कोटे मंगला आरती मॉर्निंग आर 2:30 2:30 मंगला आरती अल्लाह के बॉडी स्मेल नहीं इंगे बॉडी स्मेल हो इंगे स्मेल इल्ला இப்போ நம்ம இருக்கிறது தசஸ்வமேத் காட். Dashaswamedh அப்படினா வந்து தஸ்னா 10 அப்படினு தெரியும் இல்லையா அஸ்வம் அப்படினா குதிரை அப்படின அர்த்தம் அஸ்வ யாகம் அப்படின்றது குதிரையை பலியிட்டு செய்யக்கூடிய யாகம் பிரம்மன் வந்து இங்கே மொத்தம் 10 குதிரையை பலியிட்டு அஸ்வமேத யாகம் நடத்திர்க்கார் அப்படின்றதனால இந்த படித்துறைக்கு Dashaswamedh Ghat அப்படினு பேர் வந்ததா சொல்றாங்க இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் நமக்கு முன்னாடி அங்க தமிழ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதேதான் எனக்கு காசியிலயும் நடந்தது அங்க ஹரிச்சந்திர காட்டுக்கு பக்கத்துலயே சிவ சிவ அப்படினு ஒரு தமிழ் எழுத்தை பார்த்த உடனே எனக்கு மனசுல இருந்து இங்க தான் அவ்ளோ சந்தோஷம் வந்ததுன்னு தெரியல உடனே இறங்கி அங்க போனேன் குமரகுருபரர் அதாவது இந்த தமிழ்ல பக்தி சிற்றிலக்கியங்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா குமரகுருபரர் இவ்ளோ தூரம் வந்து காசியில ஒரு தமிழ் மடத்தை நிறுவிருக்காரு அததான் குமாரசாமி மடம் அப்படினு இன்னமும் மக்கள் கும்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து இவ்ளோ தூரம் வந்து இவ்ளோ அழகான ஒரு இடத்துல கங்கையை பார்த்த மாதிரி ஒரு தமிழ் மடம் இருக்கு இந்த இடத்துல தமிழ் முகங்களை பாக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது இங்க இருக்கவங்க காசியை பத்தி 3 விஷயம் சொல்றாங்க அதாவது இங்க பல்லி கத்தாது கருடன் பறக்காது இங்க இருக்கிற பணங்கள்ல நாத்தம் வராது அப்படினு இதுக்கு முன்னாடி இத கேள்விப்பட்டிருந்தா இத நான் நம்பிப்பட மாட்டேனான்னு தெரியல ஆனா இங்க என்ன சுத்தி கிட்டத்தட்ட 10 புணை எரிஞ்சிட்டு இருக்கு 10 அடி தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கேன் சின்ன நாக்கு கூட வரல இத இறை நம்பிக்கைன்னு சொல்றதா இல்ல இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ்னு எனக்கு தெரியல